பாஜகவுடைய ஜேபி நட்டாவுடைய முன்னிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா சசிகலாவை அதிமுக இணைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற கருத்து முன்னிலைப்படுத்துறாரு. அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் இந்த கட்சியிலே இல்லை, அவர்கள் வருவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று இது யூகங்களின் அடிப்படையிலே அனைவரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அந்த யூகங்களுக்கெல்லாம் விடையளிக்கின்ற விதமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கட்சியில போனாலும் அவங்க 27ஆம் தேதி வந்தவொடனே இழந்துட போறாங்க, அதுக்காக அவங்க 27ஆம் தேதி வெளியே வர்றாங்க. நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதிமுக அவங்களை இழைச்சு விட போறோம் சொன்னாங்க இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்களே வெளியில இருந்து வற்புடிவாதமாக உள்ள திணிக்கிறீங்க? என்ன கேசி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க அதிமுகவுல 100% இல்ல. அவங்க வேற கட்சிக்கு இப்ப ஆரம்பிச்சு போயிட்டாங்கனாலே அதை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஷேக் தாவூத் டெல்லி பயணத்தின் போது இது வந்து ஒரு அரசு பயணம், அரசியல் பயணம் இல்லை என்று சொன்னாலும், ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலாவுடைய வருகையும் அதிமுகவுடைய இணைப்பை பற்றி பேசும்போது அப்போது பேசாத முதல்வரும் துணை முதல்வரும் இப்போது பேசியுள்ளார் என்றால் பாஜகவுடைய நிர்பந்தமா? பிரதமர் மோடியை பார்த்த பிறகு வெளியே வந்து 100% இடமில்லை சசிகலாக்கு என்று சொல்லக்கூடிய நிலை நிர்பந்தத்தின் ஒரு நிலையும் ஒரு சமரசத்தின் ஒரு விளக்கமாக இது கருத வேண்டுமா? இல்லை, அது சாதாரணமாக அரசனுடைய செயல்பாட்டுக்கு நிதி தேவைக்கு அரசனுடைய கொள்கைக்கு சில திட்டங்களை வந்து முடிந்த திட்டங்களை ஆரம்பிப்பதற்காகவும் அவரை நேரில் அழைப்பதற்காகவும் சில திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். இது இந்த பயணமாகப்பட்டது முதலிலே திட்டமிடப்பட்டு செயல்படுத்துகின்ற ஒரு பயணம். இன்னாரையெல்லாம் சந்திக்க போகிறார்கள், இது விஷயமாகத்தான் சந்திக்க போகிறார்கள் என்பதெல்லாம் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. அதுபடிதான் தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷா அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்து தமிழகத்திற்கு வருமாறும் சில திட்டங்களை தொடங்கி வைக்குமாறும் நதிநீர் இணைப்புகளுக்கான செயல்பாடுகளை தொடங்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நேரடியாக அந்த அழைப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், அவர்கள் இந்த கட்சியிலே இல்லை, அவர்கள் வருவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று இது யூகங்களின் அடிப்படையிலே அனைவரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அந்த யூகங்களுக்கெல்லாம் விடையளிக்கின்ற விதமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் அவர்களை பற்றி கேட்கின்ற பொழுது கூட அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே அவரை கட்சியில் இருந்து அகற்றித்தானே வைத்திருந்தார், அவர் எங்கே அதிமுகவில் இருந்தார் என்று கூட அது எதிர்கேள்வியாக கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். சசிகலாவிற்கு 100% இடம் இல்லை என்று டெல்லியில் சென்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க கேள்வி கேட்டது டெல்லியில தானே, இங்க கேட்கல. இதே கேள்விதான் ஆடிட்டர் குருமூர்த்தி இதை பத்தி பேசும்போது இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஜெயக்குமாரை தவிர, அமைச்சர் ஜெயக்குமாரை தவிர பெரும்பாலும் யாரும் அதற்கு விளக்கம் தரல, பேசல. ஏன் டிடிவி தினகரன் கூட அதை பத்தி பேசலன்ற கருத்து தான் ஓங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய நிர்பந்தம் இருக்கா? ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லும் போது நட்டா இருந்தாரு, நட்டா இருக்கும்போது குருமூர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் ஓங்கி வந்தது. இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம பத்திரிகையாளர் கேட்டாங்க, இப்ப நான் சொல்றேன் என்று சொல்லும் போது இது சந்தேகத்தை ஏற்படுத்துது அல்லவா? ஒரு சந்தேகமும் இல்ல, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. குருமூர்த்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது யாரை யாரோடு ஒப்பிட்டு பேசினார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் அவர் காலகட்டங்களிலே அவர் செய்த வேலைகளை முன்னிறுத்தி சொல்லும் போது சந்திராசாமி அவர்களை ஏன் நினைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டதற்காக ஒரு பதிலை சொல்கின்ற பொழுது இந்த பதிலை சொல்கிறார். ஆகவே குருமூர்த்தி அவர்கள் இவர்கள் அதிமுகவில் சேருவார்கள், அவர்கள் அதிமுகவில் சேருவார்கள் என்ற கருத்தை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன கருத்தே வேறு, அதை நாம் எடுத்துக்கொண்ட நிலைமை வேறு, அதற்கு இங்கே பதில் சொல்லவில்லையே என்றால் அந்த கருத்திற்கும் பதில் சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லை, அவர் வருவதற்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை. பாஜகவுடைய ஜேபி நட்டாவுடைய முன்னிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா சசிகலாவை அதிமுக இணைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற கருத்து முன்னிலைப்படுத்துறாரு. அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
என்ற ஒரு விளக்கம் வெளிப்படையா தெரிகிறது. ஆனா அந்த சமயத்துல இதற்கெல்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ் யாருமே விளக்கம் தரலையே, டெல்லிக்கு போய் விளக்கம் தருது என்ன? அப்போ பாஜக நிர்பந்தமா இதுதானே கேள்வி திரும்பி திரும்பி வருது. அதாவது எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நிலை. அதனால பாஜக எந்த எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சிகளிலும் கூட்டணிக்கு இணைத்து கூட்டணியை வலுப்படுத்துங்கள், வலுப்படுத்தி செயல்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நிலை. அதை முன்னிறுத்தி அவர்கள் சொல்கிறார்கள் தவிர இவர்களை சேருங்கள், அவர்களை சேருங்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பது அல்ல. அப்ப பாஜகவுடைய நிலைதான் ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த கருத்தை முன்னிலைப்படுத்தினாரு, அதை விளக்கினாரு, சசிகலா இணைத்துக் கொள்ளுங்க என்ற கருத்து உண்மைதான் இல்லீங்களா? இல்ல 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 இல்ல, நீங்க அதாவது தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அங்க சொன்ன கருத்தே வேற. அவர் எதுக்கு சொன்னாரு? சந்திராசாமியை பத்தி பேசுகின்ற பொழுது இவங்களை பத்தி பேசுறாரு ஒளிய கட்சியில போனாலும் அவங்க 27ஆம் தேதி வந்தவொடனே இழந்துட போறாங்க, அதுக்காகதான் அவங்க 27ஆம் தேதி வெளியே வர்றாங்க. நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதிமுகவோட அவங்களை இழைச்சு விட போறோம் தான் சொன்னாங்க இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்களே வெளியில இருந்து வற்புடிவாதமாக உள்ள திணிக்கிறீங்க? அதனாலதான் முதல்வர் சொல்றாரு 100% அது கிடையாதுன்னு முதல்வர் ஆணித்தரமாக சொல்றாரு. ஆனா அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அதிமுகவுக்கும் சசிகலா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, 100% இல்லைன்னு முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் மீண்டும் அதை பத்தி பேசுறதுங்கிறது சரியா இருக்காது. நான் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். சசிகலா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா? அதிமுக சார்ந்தவர்களே முரண்பாடான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க, இன்னும் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எடப்பாடி இல்லைன்றாரு, இதில் எது உண்மை? அதாவது இப்ப கே சி பழனிசாமி ஒரு கருத்து, அவருடைய கருத்து, அதாவது டிப்ளமேட்டிக்கா இப்படி பதில் சொல்லியிருக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துக்கலாம். அதாவது அதிமுக ஜெயிக்கணுங்கிற ஒரு நிலையில அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பத்தை என்ன, கே சி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல, கே சி பழனிசாமிங்கிறவர் இப்ப வெளியில இருக்காரு, அதிமுகவோட ரைவலா இருக்காரு, இல்ல அதிமுகவோட சேர்ந்து இருக்காரு. அவருடைய ஒரு கருத்துக்கள், அதை இப்படி டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதிமுகவோட எல்லாரையும் இணைச்சிருக்கலாம், அவர் வந்திருந்தாலும் நல்லா இருக்கும், இவர் வந்திருந்தாலும் நல்லா இருக்கும், இல்ல எல்லாம் சேர்ந்து பேசி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அதே மாதிரி அருமை சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் சொல்லும் போது ஒரு கருத்தை சொல்றாங்க, என்ன அப்படின்னா ஜாதிகள் வாரியாக ஓட்டு இருக்கு, அப்ப இந்த ஜாதிகள் வாரியாக இந்த ஓட்டுகள் வரணும் அப்படின்னு சொன்னா அது இப்படி இருந்தாதான் வரும், இந்த குடும்பத்துக்கு அது இருக்கு, இந்த குடும்பத்துக்கு அது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லி வர்றாங்க. இப்ப இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் MGR அவர்கள் எதை முன்னிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தார்? மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதை முன்னிறுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க? அதாவது வாக்காளர் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கும் போது அந்த தொகுதியில பிரபலமானவர்கள், அந்த தொகுதியில வந்து செய்யக்கூடியவர்களை இவங்க யார கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல மக்கள் வாக்களிச்சாங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப அதையும் திரும்ப ஷியாம் அடுத்து சொல்லும் போதும் சொல்றாரு, அதாவது அந்த ஒரு இன்னொருத்தருடைய கருத்துக்கு அவரு பதில் சொல்லும் போது அந்த கருத்தை நித்யானந்தத்தினுடைய கருத்துக்கு பதில் சொல்லும் போதும் சொல்றாங்க, என்ன அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாம் ஜாதியை தாண்டி இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோட பேசணும்னு சேம வந்து சொல்றாங்க. அப்ப இந்த கருத்துக்கள் எல்லாமே உடன்பாடு அப்படிங்கும் போது இப்ப நம்ம இங்க எல்லாரும் எப்படி முதல்ல புரட்சி தலைவர் MGRக்கு வாக்களிச்சோம், எப்படி மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வாக்களிச்சோம், எப்படி அதிமுக வந்து முன்னிலைப்படுத்தணும், எப்படி அமைச்சர் பெருமக்களை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை இன்னைக்கு வழி நடத்தி சென்றுட்டு இருக்கிறவங்க அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் தான் இப்ப வழி நடத்தி போறாங்க. இவ்வளவு என்னுடைய கேள்விக்கு வரலாமே, சசிகலா அதிமுக அடிப்படை உறுப்பினர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து அதிமுகவுடைய இரட்டலையை 3வது முறையாக மீட்டெடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சசிகலா அவர்கள் வந்தால் என்ன மாற்றம் வரும், சசிகலா அவசியமா குருமூர்த்தி சொல்லிட்டு ஷேக் தாவூத் என்னுடைய கேள்விக்கு விளக்கம் தரலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க அதிமுகவுல 100% இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
அமமுகங்கிற ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிச்சு தனியா நடத்திக்கங்க, அதுக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற நிலையை அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த கட்சியில அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்சியா கேள்வி இல்லன்னா கேள்வி புரிஞ்சுங்க. அதிமுக அடிப்படை உறுப்பினர் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நீக்கப்பட்டாரா நீக்கினாரா கேள்வி அதுதான். ஆனா அன்வர் ராஜா மற்ற அதிமுகவினர் இல்ல, சசிகலா இன்றும் அதிமுகவின் உறுப்பினர் தான் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க இதுல எது உண்மை? நீதிமன்றத்துல அவங்க போய் தாக்கல் செய்யும் போது உங்களுக்கு இரட்டை இலை வேணாம் அதிமுக வேணாம் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கே சி பழனிசாமி அவர்களும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அப்ப நீங்க தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு ஒரு அமமுக ஒரு கட்சியை இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதுல வந்து சசிகலா அவர்களே அவங்க வச்சிருக்காங்க, தலைவியாக போட்டிருக்காங்க. இல்ல நான் மறுபடியும் கேக்குறேன் பாருங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் சசிகலாவே கட்சியில வந்து எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னவங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கினாங்களா கேள்வி? அவங்க வேற கட்சி ஆரம்பிச்சு அதிர்ஷ்டம், நீங்க நீக்கினீங்களா? அவங்க வேற கட்சிக்கு இப்ப ஆரம்பிச்சு போயிட்டாங்கனாலே அதை நீக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓ அர்த்தத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீக்கல சசிகலா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து இருக்கிறாங்க இன்னும் இல்லையா, நீக்கப்படவில்லை. மக்கள் புரிஞ்சு கொள்ள கூடிய தானங்க, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவியா போயிட்டாங்க. அப்புறம் இவங்க இந்த கட்சியிலயும் உறுப்பினரா இருக்காங்களா இல்லையான்னு திரும்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சத நம்ம அவங்க அதை நீக்கிட்டாங்க, அந்த கட்சியை விட்டு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரி அப்ப நீக்கப்படல நீக்க முடியல கேட்டு சரி சேகர் தொடரலாம். எல்லாருடைய கருத்து எப்படி இருக்குன்னா எல்லாரையும் இவங்க நீங்க ஒருங்கிணைச்சு போங்க அப்படின்னா, இன்னும் நான் இவங்களை விட சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா திமுக விட்டுட்டு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அது நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயமாக யோசிங்க. எந்த அமைப்புல இருக்கிறவங்க யாராரு எதை சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் எதை சேர்த்தா இவங்களுக்கு நல்லது யாருக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அந்தந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அது புரியும். ஆகவே அவங்க அதை தீர்மானிப்பாங்க. ஆனால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கேசிபி உங்க நிறைவுக்கு பதிவு செய்யலாம், நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதனால அந்த செயல்பாடுகள் சரியா இருக்குங்கிறதா என்னுடைய